அன்பார்ந்த 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். பயிற்சி 6.1ல் 9ஆவது கணக்கு பார்க்க போறோம். சரி, கணக்கு பாருங்க. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் தீட்டா பிளஸ் பை, இத பைன்னு படிக்கணும், தீட்டா பிளஸ் பை ஈக்குவல் டு 90 டிகிரி என மெய்ப்பிக்க. அதாவது அந்த சீங்கிற கோணத்தையே ரெண்டா பிரிச்சிருக்கிறாங்க, ஒன்னு தீட்டா இன்னொன்னு பை. இந்த ரெண்டையும் கூட்டினா 90 டிகிரி வரும். அதாவது இந்த சீங்கிறது ஒரு செங்கோணம்னு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. இப்படத்தில் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன என்பதை மெய்ப்பித்து. என்ன இதுல பாத்தீங்கன்னா, ரெண்டு செங்கோண முக்கோணம் அவங்களே கொடுத்துட்டாங்க. டிங்கிறது செங்கோணம், இந்த டிங்கிறது செங்கோணம்னாவே இந்த ஏடிசிங்கிறது செங்கோண முக்கோணம். ஸோ இந்தல செங்கோணம்னா ஆட்டோமேட்டிக்கா இந்தலையும் செங்கோணமா தான் இருக்கும், இந்த பிடிசியும் செங்கோண முக்கோணம் தான். ஆனா அதை மெய்ப்பிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் சைன் ஆல்பா காஸ் பீட்டா டான் பை ஆகியவற்றின் மதிப்பை காண்க. அதுப்பவே வேணாலும் கண்டுபிடிச்சிடலாம். சைன் ஆல்பா, சைன் ஆல்பானா எதிர்ப்பக்கம் பை கர்ணம், 12/15. அதே மாதிரி காஸ் பீட்டா, பீட்டா அங்க இங்க இருக்குது, என்னது அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம், பீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் 16, கர்ணம்ங்கிறது 20. டான் பை, இதுதான் பை. டான் பைன்னு என்னது எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், 16/12. இது ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இதெல்லாம் செங்கோண முக்கோணம்னு ப்ரூவ் பண்ணணும். முதல் வந்து இந்த சீங்கிற கோணம் தீட்டா பிளஸ் பைங்கிறத 90 டிகிரின்னு காட்டணும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க படம் கொடுத்துருக்குறாங்க, இந்த படத்தை அப்படியே நீங்க போட்டுக்கங்க, ரொம்ப தெளிவா இருக்குது, மறுபடியும் போட தேவையில்லை. இப்போ படத்துல இருந்து நாம சில விஷயங்களை கண்டுபிடிக்க போறோம். என்ன படத்திலிருந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த பக்க நீளங்களை கண்டுபிடிச்சு வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஏபியினுடைய நீளம், ஏபி ஈக்குவல் டு, ஏபினா ஃபுல் லென்த், ஏவுல இருந்து பி வரைக்கும். இது ஏவுல இருந்து டி வரைக்கும் 9, டில இருந்து பி வரைக்கும் 16. அதாவது ஏபினா ஏடி கூட்டல் டிபி இல்லையா. சோ 9 கூட்டல் 16, ஸோ ஏபிங்கிறது எவ்வளவு 25. அதுக்கடுத்தது இந்த ஏசி, ஏசிங்கிறது எவ்வளவு, அது நேரடியாகவே இருக்குது 15. அடுத்து இந்த பிசிங்கிறது எவ்வளவு, 20ன்னு நேரடியாகவே இருக்குது. சரி, இந்த மூணு அளவையும் தெரிஞ்சிட்டோம். இதுல சிங்கிறது செங்கோணம்னு நிரூபிக்கணும், தீட்டா பிளஸ் பைய இல்லையா. சரி, ஏன்னா இந்த சிங்கிற கோணம் வேணும்னா இந்த ரெண்டையும் கூட்டணும் இல்லையா. அதையும் கூட கீழே எழுதிக்கலாம். என்னென்ன ஆங்கிள் சி ஈக்குவல் டு, சிங்கிற கோணம் என்ன, இதுல ரெண்டுமே இருக்குது, தீட்டா பிளஸ் பை, இதெல்லாம் எழுதிட்டோம். இப்ப கவனிங்க, இந்த பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி தான் இந்த கோணம் 90 டிகிரியா இல்லையா அப்படின்னு நாம காட்ட போறோம். சரியா, இப்ப கவனிங்க, இந்த முக்கோணம் ஏசிபி அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஏபிசி அப்படின்னு எடுக்கலாம், அல்லது ஏசிபி அப்படின்னு எடுக்கலாம். கவனிங்க, முக்கோணம் ஏசிபிஎல் என்ன, இந்த சிங்கிறது செங்கோணமா இருந்துச்சுன்னா இந்த ஏபிங்கிறத கர்ணமா இருக்கும். ஸோ அப்படின்னா இந்த ஏபி ஸ்கொயர்டுங்கிறது மற்ற இரண்டு பக்கங்கள் இருக்குது இல்லையா ஏசிபிசி, அதனுடைய வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கணும். அதனால ஏசி ஸ்கொயர்டு கூட்டல் பிசி ஸ்கொயர்டை நாம கண்டுபிடிக்க போறோம். அது வந்து இந்த ஏபி ஸ்கொயர்டுக்கு சமமா இருக்குமா இருக்காதா அப்படின்னு. சரியா, ஏசி ஸ்கொயர்டு பிளஸ் பிசி ஸ்கொயர்டு, ஏசி ஸ்கொயர்ட்னா 15 ஸ்கொயர்டு, கூட்டல் பிசி ஸ்கொயர்ட்னா 20 ஸ்கொயர்டு. இது 225 கூட்டல் 20 அப்படின்னா 20 ஸ்கொயர் பண்ணா 400, கூட்டினா 625. இது ஆக்சுவலா 25 ஸ்கொயர்டு. 25 ஸ்கொயர்னா இப்ப கவனிங்க, இந்த ஏபி அப்படிங்கிறத 25ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். ஸோ இது ஏபி ஸ்கொயர். இப்ப பாத்தீங்கன்னா ஏசி ஸ்கொயர்டு கூட்டல் பிசி ஸ்கொயர்டு அப்படின்னா ஏசி ஸ்கொயர்னு காமிச்சிட்டோம். அதாவது பிதாகரஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி
என்ன பித்தாகரஸ் தேற்றம்னா அதை 90 டிகிரின்னு எடுத்துட்டு ஏபி ஏசி ஸ்கொயர்டு பிளஸ் பிசி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர்னு காட்டுவோம். இங்க பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன, இந்த ஏபிங்கிறதா காரணம், அதற்கு எதிரான கோணம் இருக்குது இல்லையா சிங்கிற கோணம். இப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 90 டிகிரி. சிங்கிற கோணம்ங்கிறதுல ரெண்டு இருக்குது, என்னது ஈட்டா பிளஸ் பை ஈக்குவல் டு 90 டிகிரி. இதையத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, இதைய ப்ரூவ் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட் விஷயத்தை, ஹென்ஸ் ப்ரூவ்டு. சரி, இப்போ இதுல ரெண்டு செங்கோண முக்கோணம் இருக்குதுன்னு காட்டணும். அதாவது இந்த ஏடிசிங்கிறது ஒரு முக்கோணம், இந்த பிடிசிங்கிறது ஒரு செங்கோண முக்கோணம், பார்த்தாவே தெரியும். பட் இருந்தாலும் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இல்லையா. சரி, இங்கேயும் பார்த்தீங்கன்னா முக்கோணம் ஏடி சியில், இந்த ஏடிசியில இப்ப என்ன பண்றோம்னா இந்த டிய 90 டிகிரின்னு காட்டுறதுக்கு ஏடியையும் சிடியையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும். ஏடி ஸ்கொயர்டு கூட்டல் சிடி ஸ்கொயர்டு, இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி கூட்டணும்னா அது ஏசி ஸ்கொயர்டுக்கு சமமா இருக்கணும். அப்பதான் இந்த டிங்கிறது 90 டிகிரியா இருக்கும். பாருங்க ஏடி ஸ்கொயர்டு எவ்வளவு, 9 ஸ்கொயர்டு. கூட்டல் சிடி ஸ்கொயர்டு எவ்வளவு, 12 ஸ்கொயர்டு. கொடுத்துருக்குறாங்க ஏடிங்கிறது 9 சிடிங்கிறது 12. ஸோ இது ஒரு 81 கூட்டல் இது 144, ரெண்டையும் கூட்டினோம்னா 225. 225 15 ஸ்கொயர்னு எழுதலாம். 15 ஸ்கொயர்னா அதுதான் என்னது, ஏசி ஸ்கொயர்டு. ஸோ இப்போ மறுபடியும் பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி கவனிங்க, மறுதலைப்படி இப்ப எந்த கோணம் 90 டிகிரியா இருக்கும், இந்த டிங்கிற கோணம். ஏன்னா இந்த ஏசிங்கிறது கர்ணம் பாரு, ஏடி ஸ்கொயர்டு பிளஸ் சிடி ஸ்கொயர்னா ஏசி ஸ்கொயர்டு. ஸோ இந்த கர்ணத்துக்கு எதிர்ப்பக்கம் இருக்கிற இந்த டிங்கிறது தான் 90 டிகிரி. அதாவது ஏடிசிங்கிற கோணம் ஆங்கிள் ஏ டிசி ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ தேர்ஃபோர் முக்கோணம் ஏடிசி ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும், செங்கோண முக்கோணம் ஆகும். சரி, இப்போ ஒரு முக்கோணத்தை செங்கோண முக்கோணம்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இதுலயே இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்குது, அதாவது பிடிசி அப்படிங்கிற முக்கோணம் இல்லையா. சரி, இங்க பாருங்க முக்கோணம் பிடிசியில், இப்ப பிடிசியில இங்கேயும் அப்படித்தான், இந்த டிங்கிறது 90 டிகிரியா இருந்தா இந்த பிசிங்கிறது தான் கர்ணமா இருக்கணும். அப்படின்னா இந்த ரெண்டு பக்கங்களை வர்க்கம் பண்ணி கூட்டினோம்னா கர்ணத்தின் வர்க்கம் வரணும். இந்த ரெண்டு பக்கம்னா பிடி ஸ்கொயர்டு, இது சிடி ஸ்கொயர்டு, இதைய கூட்டுங்க. இப்போ பிடி ஸ்கொயர்டு கூட்டல் சிடி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிடி ஸ்கொயர்னா அது 16 ஸ்கொயர்டு, கூட்டல் இந்த சிடி ஸ்கொயர்னா இது 12 ஸ்கொயர்டு. ஸோ இது 256. 16 ஸ்கொயர்னா 16 பெருக்கல் 16, 12 ஸ்கொயர்னா 12 × 12 144. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 400. 400னா அதைய 20 ஸ்கொயர்னு எழுதலாம். அந்த 20ங்கிறது தான் பாருங்க பிசி, இது பிசி ஸ்கொயர்டு. ஸோ அப்படின்னா இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், இதுவும் அதே மாதிரி தான் பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி சரியா. மறுபடியும் எழுதுறதுக்கு பதிலாக காப்பி பண்ணி, பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலைப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோணம் அதாவது பிடிசி அப்படிங்கிற கோணம் ஆங்கிள்
பிடிசி 90 டிகிரி அப்படின்னா என்ன? தேர்ஃபோர் இதுவும் செங்கோணம் முக்கோணம். ஸோ முக்கோணம் பிடிசி ஒரு செங்கோண முக்கோணம் ஆகும். செங்கோண முக்கோணம் ஆகும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு கேள்விக்கு விட சொல்லிட்டான் பாருங்க. இதைய ப்ரூவ் பண்ண சொன்னாங்க, பண்ணிட்டான். அப்புறம் மேலும் இரு செங்கோண முக்கோணங்கள் உள்ளன என்பதை மெய்ப்பிக்க சொன்னாங்க, அதையும் சொல்லிட்டான். இந்த இந்த முக்கோணம் இல்லையா, ஏடிசிங்கிற முக்கோணமும் இதுவும் செங்கோண முக்கோணம் தான், பிடிசிங்கிற இதுவும் செங்கோண முக்கோணம்னு சொல்லிட்டோம். அதுக்கடுத்தது சைன் ஆல்பா. இப்ப சைன் ஆல்பா அப்படின்னா ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், ஆல்பாவின் எதிர்ப்பக்கம். ஆல்பாவின் எதிர்ப்பக்கம் பை கர்ணம் இல்லையா? முழுமையா எழுதுங்க. சரி, இப்ப ஆல்பாவுக்கு எதிர்ப்பக்கம் எதுன்னு பாருங்க. சோ ஆல்பா இங்க இருக்குது. இந்த ஆல்பாவுக்கு எதிர்ப்பக்கம்னா 12, இந்த செங்கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் தான் கர்ணம். அப்படின்னா 12/15, 12/15. இதைய சுருக்கணும் அப்படின்னா 3 சுருக்கணும்னா 4/5. இப்ப சைன் ஆல்பா கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தது காஸ் பீட்டா. காஸ் பீட்டா அப்படின்னா பாருங்க, பீட்டாவின் அடுத்துள்ள பக்கம், காஸ்னாவே என்னது, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் இல்லையா? சோ இங்க காஸ் பீட்டான்னு இருக்கிறதுனால பீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். சோ பீட்டாங்கிறது எங்க இருக்குது அப்படின்னு பாருங்க. சோ பீட்டாங்கிறது இங்க இருக்குது. சோ பீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம்னா இந்த 16, கர்ணம்னா 20 இல்லையா? சோ இந்த பீட்டாவுக்கு எதிர்ப்பக்கம்னா இதுதான் 12, அது தேவையில்லை. சோ பீட்டாவுக்கு அடுத்துள்ள பக்கம் 16, கர்ணம்னா 20. சோ இது எவ்வளவு? 16/20. இதைய 4 சுருக்கணும்னா 4/5. ரெண்டு ஒண்ணுதான், சைன் ஆல்பாவும் காஸ் பீட்டாவும் 4/5 தான் இல்லையா? அதுக்கடுத்தது என்னது, டான் பை கொடுத்துருக்குறாங்க பாருங்க. டான் பை டான்னாவே என்னது, எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், அதாவது பையின் எதிர்ப்பக்கம், இந்த பைங்கிற கோணத்துக்கு எதிர்ப்பக்கம் பை, இந்த பைங்கிற கோணத்தின் அடுத்துள்ள பக்கம். சரி, இப்ப பாருங்க பைங்கிற கோணம் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்போ இந்த பைங்கிற கோணம் இங்க இருக்கு. இந்த பையக்கு எதிர்ப்பக்கம்னா எவ்வளவு? 16. இந்த பைக்கு அடுத்துள்ள பக்கம்னா எவ்வளவு? 12. கர்ணம் தேவையில்லை. சோ இந்த பையக்கு எதிர்ப்பக்கம் 16, கர்ணம்னா 12. சோ இங்க என்ன வரும், 16/12. இதையும் 4 சுருக்கணும்னா 4/3. தட்ஸ் ஆல். சரியா, இந்த ஒரு கணக்குலயே 3 கணக்கு கேட்டிருக்கிறாங்க. இங்க எல்லாமே பித்தாகரஸ் தேற்றத்தினுடைய மறுதலைய நாம பயன்படுத்தி இருக்கிறோம். என்ன இதே பித்தாகரஸ் தேற்றம்னா செங்கோணம்னு கொடுத்துருப்பாங்க, என்ன கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம்னு எடுத்திருப்போம். ஆனா இங்க அந்த கோணத்தை தான் செங்கோணம்னு நிரூபிக்கணும் இல்லையா? சோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன, சிறிய அளவுகளை வர்க்கம் பண்ணி கூட்டினோம்னா என்ன பெரிய அளவு வருதான்னு செக் பண்ணி பாக்குறோம் இந்த ரெண்டுலயுமு. அப்படி வந்துச்சுன்னா அதான் பித்தாகரஸ் தேற்றத்தின் மறுதலை. அதன்படி அந்த கோணம் 90 டிகிரின்னு காமிக்கிறோம். சரியா, நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா மறுபடியும் ஒரு முறை பாருங்க, நல்லா புரியும். சால்வ்.